ஃபிக்ஸேஷன் கிடையாது. சாதா நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கீழே வசூல் பண்ணுறாங்க. பண்டிகை நாளை தவிர, வீக்கெண்டை தவிர மற்ற நாட்களில் ரொம்ப குறைவாக ஓட்டுறாங்க. அந்த வீக்கெண்டில் கொஞ்சம் ரேட்டை கூட்டிடுறாங்க. இது மாதிரி பண்டிகை காலங்களில் அதிகமாக கூட்டிடுறாங்க. நம்ம நாம் ஒரு நெதா ஒரு ஒரு ரெகுலராக வசூல் பண்ணுறத விட அதிகமாக போகிறது தெரியும் உங்களுக்கு. அதை வச்சு தான் நடவடிக்கை எடுக்கிறோம். போகக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய இது. ரொம்ப அதிகமாக போகக்கூடாது பொதுமக்கள் பாதிக்கு. அது அல்லாமல் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும். மக்களுக்கு தெரியாமல் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். கான்ட்ராக்டில் ஓட்டணும்னு சொல்லி அவன் எல்லா வண்டி நிறுத்திட்டால் பொதுமக்கள் போக முடியாது. இது இந்தியா ஃபுல்லாக அந்த இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது நம்ம ஸ்டேட்டில் மட்டுமல்ல. சார் நீங்கள் என்ன ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நான் தான் சொல்கிறேன். 22,000 பேருந்துகள் ஓட்டுறோம், ஸ்பெஷல் வண்டி ஓட்டுறோம், இன்னும் எங்ககிட்ட சீட் இருக்குது. இதுக்கு வரலாமே, ஏன் அதுக்கு போகிறாங்கன்னு தான் கேட்குறேன் நான். இதைத்தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான். எங்ககிட்ட இல்லை பேருந்து வசதிகள் நாங்கள் செய்து கொடுக்கலைன்னா நீங்கள் சொல்லலாம். எவ்வளோ பேர் வந்தாலும் நாங்கள் தயார். எவ்வளோ பயணிகள் வந்தாலும் அரசு அவர்களுக்கு பேருந்து வசதி செய்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இருந்தாலும் நாங்களும் எங்களதையும் இப்போ இந்த தடவை அரசு பேருந்துகள் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குள்ள ஸ்லிப்பர் வந்துருச்சு, புஷ்பேக் வந்துருச்சு, கழிவறையுடன் கூடிய பேருந்து வந்திருக்குது. எல்லாத்தையும் கொண்டாந்துட்டு நாங்கள் இன்னும் அது அடுத்த பேட்சில் இப்போ கிட்ட பேட்ச் வருது. இப்போ 2000 வண்டி சொன்னதெல்லாம் 1000 வண்டி ரோட்டில் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 1000 வண்டி ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்த மாதம் ஒரு 500 வண்டி வந்துடும். அதுக்கடுத்ததுன்னு ஒரு 3000 வண்டி இருக்குது. இந்த 5000 வண்டி வரும்பொழுது போக்குவரத்து துறையில் பழைய வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு லேட்டஸ்ட்டாக புது வண்டிகள் வரும். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் இருக்கும். இதே புஷ்பேக் ஷீட்டில் ஏசி வண்டி கேட்டிருக்கிறோம். இப்போ ட்ரையலுக்கு ஒரு 2 வண்டி போடுறோம் தடவை. இது இல்லை மற்ற ஊர்களுக்குமே, சென்னைன்னு இல்லை மற்ற ஊர்களுக்கும் போடுறோம். இது பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது பயன் அதிக கட்டணம் கொடுத்து தனியார் பேருந்துகளுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு சிலர் போகிறாங்க. அப்படி இருந்தாலும் அவங்க பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம். இல்லை அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தான் வரணும். இல்லை அதில் இல்லை, அதில் வர இல்லை இல்லை இல்லை. நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து சென்னையிலிருந்து அந்த வண்டி திருநெல்வேலி போகும், நாளைக்கு சென்னையிலிருந்து கன்னியாகுமரி போகும். அது எப்படி வேணாலும் ஓட்டலாம் அவங்க. அது பேர் தான் கான்ட்ராக்ட் கேரேஜ். நீங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பர்மிட் கொடுத்துடணும். ஒரே ஒரு ஃபிக்ஸ் ரூட். அப்போ வந்து தனியார் மயமாயிரும். இது வந்து க்ரௌட் இருந்தால் ஓட்டுவாங்க, இல்லைன்னா நிறுத்திக்குவான். இந்த வண்டி வச்சுருக்கிற மற்ற ஊரில் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி, அவரே அந்த வண்டியில் போவார். பேருந்து சிறப்பு பேருந்து இயக்கங்களை சிறப்பாக நடைபெறும் என்று கருதுகிறேன்.